मार्जनया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां वेयर पुहल विलिपुत्तूर आडिपूरं वेन्मेलं महविडंग विट्टुचित्तन तूय तिरुमहळाय वंद अरंगनाथ तुळाय माळै मुडिसूडि कोडुत्तमादे நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கட்பாமாலை ஆய புகழ் நூலுடன் 43 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்தீயே தைமகத்தில் வரும் வைசைப்பரனே மற்ற சமயங்கள் பல தெரிந்து மாயோ நல்லால் தெய்வம் மட்டில்லை என உரைத்த வேத செழும்பொருள் நான் முகன் 96 பாட்டும் மெய் மிகுத்த திருச்சந்த விருத்தப்பாடல் விளங்கிய 120 தப்பாமல் மெய்யே வையகத்தில் மறவாமல் உரைத்து வாழும் வகை அடியேனுக்கு அருள் செய்வந்திரியே. திருப்பாவிக்கேன்னு ஒரு உற்சவம், திருப்பாவை மார்கழி மாசம் பல சன்னிதிகள் நடக்கிறது. ஆனா இந்த சுவாமி திருப்பாவிக்கின்னு ஒரு உற்சவம் சீவிலிபுத்தை ஆரம்பிச்சு அசியமா பண்ணும்போது நமக்கு அது பெரிய பாக்கியம். அந்த மாதிரி இந்த உற்சவத்துல கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் அடியானுக்கு இந்த வருஷமும் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு கை மகம் சுவாமி நடந்த கால்கள் வந்த உபாசுரத்தை எல்லாருமே சொன்னான், ஏன்னா சொல்லாம இருக்க முடியாது. அடியனுக்கும் நடந்த கால்கள் வந்தோ வரணும், ஏன்னா சென்றங்கு தென்னிலங்கை சிற்றாய் திரள் போற்றி அப்படின்னு பெருமாள் நடந்ததுக்கு ஆண்டாள் பல்லாண்டு பாடினார் அப்படின்னும் போது நடந்த கால்கள் வந்தவோ உபாசுரம் வரணும். திருமிசை ஆழ்வா இருக்குன்னு தனி பெருமை உண்டு. இன்னைக்கு அவருடைய ஆச்சரியமான திருநட்சத்திரம். ஆழ்வாருடைய பெருமையை பத்தி தேசிகன் ரெண்டு விஷயம் சாதிக்கிறார், ரொம்ப அழகான விஷயம். அதாவது பிரபந்தசாரம் ஒரு கோயில், ஆழ்வாருடைய பிரபந்தத்துல ஒவ்வொரு பிரபந்தத்திலையுமே ஒரே ஒரு பதம் அதனுடைய சாரம். என்ன சொல்றதுக்கு யாராலையும் முடியாது. சங்கிப்தம் விஸ்திருதம் வாங்குற தேசிகனை ரொம்ப சங்கேபமா சொல்லணும்னாலும் சுவாமினால முடியும், அதே விஸ்தாரமா சொல்லணும்னாலும் சுவாமினால தான் முடியும். அப்போ ஒவ்வொரு பிரபந்தத்திலையுமே சுருக்கமா ஒரு வாக்கியம் கூட இருக்காது, ஒரு பதத்துல அந்த பிரபந்தத்தினுடைய சாரத்தை சொல்லணும் அப்படி எடுத்து சுவாமி சாய்ச்சல் இருக்க. அதே சமயம் ஆழ்வாருடைய வைபவம் அதையும் சொல்றார். ஆழ்வார்கள் அவதரித்த நாள் ஊர் திங்கள் அடைவு திருநாமங்கள் அதெல்லாம் சொல்லி அந்த வைபவத்தையும் சாதிக்கிறார். இந்த திருவைசை பிரானை பத்தி சொல்லும்போது குறிப்பா ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திருப்பாவை எடுத்துப்போமே, நேயமுடன் திருப்பாவை அதுலயே மொத்தமும் இருக்கு. நேயமுடன் திருப்பாவை, ரொம்ப ஆசையோடு கூட திருப்பாவை. யார்கிட்ட நேயமுடன் அப்படின்னா, நாச்சியாருக்கு கண்ணனிடம் நேயமுடன், நாச்சியாருக்கு நம்மிடம் நேயமுடன், நமக்கு பெருமாளுடன் நேயம் வரும்படியாக என்ன வேணா சொல்லலாம், தான் நேயமுடன் திருப்பாவை. இப்ப நேயமுடன் திருப்பாவை தான் நடந்துருக்கு, இப்போ எல்லாரும் இங்க வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு பதம், அந்த ஒரு பதம் 1000 கதை சொல்லும், அதனாலதான் அதுக்கு பிரபந்தசாரம் அப்படின்னு பெயர். இப்போ திருவிசை ஆழ்வார் பத்தி சொல்லச்ச, தைமகத்தில் வரும் வைசை பரணே, இந்த ஆழ்வாருக்கு ஒரு தனி விசேஷம் என்னன்னு கேட்டா, மற்ற சமயங்கள் பல தெரிந்து மாயோ நல்லால் தெய்வம் மட்டில்லை, எம்பெருமானை தவிர வேற தெய்வம் இல்லை அப்படிங்கறத எல்லாருமே சொல்லியிருக்கான். ஆனால் எல்லா சமயங்களும் தெரிஞ்சு வச்சுண்டு ஆழ்வார் போய் 6 மாசம் ஒவ்வொரு சமயத்தில் உட்காந்து வந்திருக்க, இந்த இந்த மதம் இப்படி, இந்த மதம் எப்படி, அந்த மதம் எப்படி அப்படின்னு ஒவ்வொரு மதங்களையும் நன்னா அலசி ஆராய்ச்சி பார்த்து இல்ல, அதான் நம்ம மதத்துல உட்காந்து அதை அலசி ஆராய்ச்சி பார்த்து இல்ல, அவ மதத்துல போய் உட்காந்து அதை அலசி ஆராய்ச்சி பார்த்து அதுக்கப்புறம் மற்ற சமயங்கள் பல தெரிந்து அதுக்கப்புறம் மாயோ நல்லால் தெய்வம் மட்டும் இல்லை அப்படின்னு கடைசியா சொல்லக்கூடிய விஷயம் இது. இதுதான் சித்தாந்தம் அப்படின்னு பெயர். கடைசியில முடிக்கணும், அது முன்னாடி வர்றதெல்லாம் பூர்வபக்ஷம், அது ஆழ்வாருடைய வைபவத்துல ஸ்பஷ்டமாக தெரியும். இது ஒரு வைபவம் ஆழ்வாருக்கு, திருமிசை ஆழ்வாருக்கு. அப்புறம் இரண்டாவது ஆழ்வார் சீசுத்தி பார்த்தோம்னா, மெய் மிகுத்த திருச்சந்த விருத்த பாடல் அப்படின்னு சாதிக்கிற. திருச்சந்த விருத்தத்துல நிறைய மெய்னா தத்துவங்கள் நிறைய இருக்கும். ஆழ்வார்கள்ல ஸ்தோத்திரங்களாக பாசுரங்கள்லாம் பிரபந்தங்கள் இருக்கு, அனுபவ ரூபமா பிரபந்தம் இருக்கு, இந்த தத்துவத்தை சொல்லும்படியாக பிரபந்தம் திருச்சந்த விருத்தம்.
பகவானுடைய விபூதிகள்லாம் எப்படி இருக்கு? பூநிலாய ஐந்து மாய், புனர்கல் நின்ற நான்கு மாய், தீநிலாய மூன்று மாய் அப்படின்லாம் சொல்லும் போது, அப்போ பூமியில அஞ்சு குணங்கள் இருக்கு, ஜலத்துல நாலு குணங்கள் இருக்கு அப்படின்னு பஞ்சபூதங்களை சொல்லி அதுல இருக்கிற குணங்களை சொல்லி எல்லாமாக நீநிலாய அப்படின்னு எல்லாமாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்லாம் சொல்லும் போது, தத்துவமுக்தா கலாபத்துல தேசிங்க என்னென்ன சாதிச்சிருக்காரோ எல்லாம் அந்த ஒரு பாசுரத்தில் வந்துருக்கோம். பூநிலாய ஐந்து மாய் பாசுரத்தை இதுல எத்தனையோ பிற மதங்கள்ல வேற மாதிரி இருக்கு. பூமியில அஞ்சு குணம் இருக்கான், ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம் சப்தம். இத சப்தம் பூமியில இருக்குங்கிறத நிறைய பேர் ஒத்துக்கல, சப்தம் ஆகாசத்துல இருக்கு பூமியில இல்லைங்கிறா. ஆனா நம்ம சித்தாந்தம் அது இருக்கு, ஆழ்வார் ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்க, வேதத்துல இருக்கு. அப்போ இந்த மாதிரி இன்னும் நிறைய நமக்கு புரியாத மாதிரி எட்டு மெட்டு மெட்டுமாய் அப்படி எல்லாம் பலவிதமாக தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்லி நமக்கு தத்துவங்களை புரியும்படி பண்ணவர் திருமேஷியாழ்வார். இந்த ரெண்டு வைபவத்தையும் இங்க எடுத்து சொல்றார் சுவாமி தேசிகன். அதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டான்னா, சுவாமி தேசிகனும் அதே மாதிரி அப்படியே ஃபாலோ பண்றார். ஃபாலோ பண்றாருனா என்ன கேட்டா, ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு சத்ததீர்த்த மாளிகையில, தமிழ் பிரபந்தம் தேசிகன் சாதிக்கும் போது அப்போ திருமேசி ஆழ்வாரை பின்பற்றி சாதிக்கிறார்னு ஒரு பரகாலம் வா தபக்திகாரம் வா அப்படின்னு சம்ஸ்கிருத சுவாமி தேசிகனுடைய சம்ஸ்கிருத சீசுக்திகள்லாம் அதெல்லாம் ஆழ்வானை பின்பற்றி வந்தது. சுவாமி தேசிகனுடைய தமிழ் சீசுக்திகள்லாம் பரகாலனையும் பக்திசாரரையும் பின்பற்றி வந்தது. ஏன்னு கேட்டா, தேசிய பிரபந்தம் எடுத்து பார்த்தா தெரியும் தத்துவங்கள் தான் நிறைய இருக்கும். சிலதான் ஸ்தோத்திரமாக சில பிரபந்தங்கள் ஒன்று ரெண்டு இருக்குமே தவிர, அமிர்தரஞ்சினி அமிர்தாஸ்வாதினி இதெல்லாம் எடுத்து பார்த்தார்னா மொத்தமுமே தத்துவங்கள் காலட்சேபம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அப்படிதான் அப்படிதான் இருக்கு. ஆகார நியமம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதா முக்கியம், ஆகார நியமத்தை ஓயாத பாராயணம் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அது மாதிரி நடந்தாதான் அதுக்கு சபலம் இல்லடா, பாராயணம் பண்றதுல மாத்திரம் போறாது. அந்த மாதிரி தத்துவங்கள் நிறைய இருக்கு. திருமேசி ஆழ்வார் தத்துவம் சொன்ன மாதிரி தேசிகனும் அந்த தத்துவத்தை தமிழ் பாசுரங்கள் மூலமாக நமக்கு சாதிக்கிறார். அது மட்டும் இல்ல, முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற சமயங்கள் பல தெரிந்து மாயோ நல்லா தெய்வம் மற்ற இல்லைங்க மாதிரி சர்வதந்திர சுதந்திரரா இருந்து சுவாமி தேசிகனுக்கு சாதிக்கிறார். பரமத பங்கத்துல பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா தெரியும், பரமதங்கள்ல என்ன சொல்றான்னு அவா கிரந்தத்துக்கு கூட கிடைக்காது. இதுதான் நல்லா இருக்கும், அவ என்ன சொல்றாங்கிற விஷயமே இதுல ஸ்பஷ்டமா இருக்கும். அதையெல்லாம் தெரிந்து வைத்து சர்வதந்திர சுதந்திரராக இருந்ததுக்கு காரணம் என்னங்கடா, பிராட்டியார் கொடுக்கிறார் உமக்கு எல்லாம் தெரியும். சுவாமி தேசியன் அப்புறம் என்ன சொல்றாருன்னா, தர்க்க பாண்டித்யத்தாலே நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்கலாமா இருக்க பிரமாண சரணராய் கோருவது. சுவாமி தேசியனுடைய தர்க்க பாண்டித்யத்தாலே எதை வேணாலும் சரின்னு சொல்ல முடியும், அத்வைத்தத்தையும் சரின்னு சொல்ல முடியும், துவைத்தத்தையும் சரின்னு சொல்ல முடியும், ஆனால் பிரமாண சரணராய் கோருவது. அப்ப ஆழ்வாருடைய வழியை பின்பற்றி இருக்கார். அந்த மாதிரி பிரபந்தத்திலையும் சீசுக்தியிலும் வைபவத்திலையும் திருவிசை ஆழ்வார் பின்பற்றி இருக்கார். நாவல்பாக்கம் சுவாமியின் எழுந்தொள்ளி இருந்தார் காஞ்சிபுரத்துல. அதான் மகாமேதாவின் நம்மளும் சொல்லக்கூடாது, சில இதெல்லாம் சொல்றதுக்கே யோகியதை கிடையாது நமக்கு. அந்த மாதிரி தர்க்க பாண்டித்யம் அபாரம். காசிக்கு ஒரு தடவை சின்ன வயசுல அவர் ஐச்சன் போயிட்டு இருந்தார் வாரணாசிக்கு, அங்க ஒரு சபை நடந்துட்டு இருக்கு, துவைத்தத்துக்கும் அத்வைத்தத்துக்கும் சபை. அதுல காசியில இருக்கலாம் அத்வைத்திகள், அதுல துவைத்தி ஒருத்தர் வந்து என்ன பண்றார், அவளை அரைக்கோள் விடுறார், உங்களால முடிஞ்சா சாதிங்கும், இத்தனை பேர் வாரணாசி தானே அத்வைத்தத்துக்கு ஆஸ்தானம் மாதிரி வச்சிருக்கோங்க, நான் சொல்றதுக்கு பதில் சொல்ல முடியுமா உங்களால சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வாதத்துல இறங்கிட்டார். எல்லாரும் என்ன பண்றது தெரியாம தவிச்சுட்டு இருக்கா. இவர் போனார்னே இவர் சின்னவர், நான் சொல்றேன்னா இருக்க, உங்க கேள்விக்கு பதில் நான் சொல்றேன், என்னால சொல்ல முடியும், நான் சொல்றேன் அப்படின்னு. அப்ப ஐச்சின்னு போன பெரியவர் கருள்யோ அவர் இவர் கைவிட்டு, பையா நமக்கு இது சொரூபம் இல்ல, வா அத்வைதத்தை ஸ்தாபிக்கிறது நமக்கு சொரூபம் இல்ல, மத் சன்னிகிருஷ்ட மதவா மதம் ஆசிரயத்வம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகனே. நீங்க ஏதோ ஸ்ரீ வைஷ்ணவத்தோட கொஞ்சம் ஒத்து போற மதத்துல வேணா நீங்களும் ஒத்து போய்க்கோங்க, ஆனால் ஒரு நாளும் அத்வைதத்தோட சேராங்கன்னு சொல்றாரு. கேட்டா எம்பெருமானுடைய குண விபூதி விக்கிரகாதிகள் மொத்தத்தையும் அசத்தியம்னு சொல்றவன். அப்போ கிட்டத்தட்ட நாஸ்திக் நாஸ்திகள் என்ன ஒத்துருக்கான்னா, எம்பெருமானுடைய விபூதியை ஒத்துருக்கா, ஆனா எம்பெருமான ஒத்துக்கல, இவ பரபிரம்மத்தை ஒத்துருக்கா ஆனா விபூதியை ஒத்துக்கல, ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ
வேண்டாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியாக திருமிஷி ஆழ்வாருடைய ஒரு பிரபாவம் சுவாமி தேசிகனுக்கு இருக்கு. இன்னைக்கு திருநட்சத்திரமானபடினால அது சொன்னேன். இப்ப எப்படின்னு கேட்டானா, திருமிஷி ஆழ்வார் இப்படி மற்ற சமயங்கள்லாம் தெரிந்து அது இல்லை இது இல்லை அப்படி எல்லாம் சொல்லி திருப்பாவில இந்த கதையே கிடையாது, வேற பேச்சே கிடையாது. எதுக்கு இதை காண்பித்து தூமணி மாடத்து பாசத்தை வியாக்கியானத்துல சொல்றேன், எடுத்து கழிப்பது கிடையாது, அதை எடுத்து அப்புறம் கழிப்பது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டா, துவளில் மா மணிமாடம் பொங்குன்னு ஆழ்வார் சாட்சி ஓய்யும், துவள் இல்லாத தோஷம் இல்லாத அப்படின்னா ஆண்டார் இப்படி சொல்ல மாட்டாராம், தோஷம் இல்லாதன்னு சொல்ல மாட்டாராம். சுத்தமான ஆழ்வார் ஆண்டாளுடைய ஒரு பாசிட்டிவ் வியூ அது. இன்னொருத்தரை எடுத்து வேற எங்கேயாவது தேவதாந்தரத்தை பத்தி பேச்சு இருக்கா, ஏன்னா திருப்பாவில கிடையவே கிடையாது, எங்கேயுமே கிடையாது, ஒரு இடத்துலயும் கிடையாது. ஒரே ஒரு இடம் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் அப்படின்னு சொல்லச்ச மாத்திரம், அவெல்லாம் தங்கள் திருக்கோயில், அவர்கள்லாம் தங்கள் கோயிலுக்கு போயின்னு இருக்கா அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார். அது ஒரு அதுவும் ஒரு பட்சம், அப்படி ஒரு பட்சம். இன்னொரு பக்கம் அதுவும் இல்லை, அதுவும் வைஷ்ணவாளுடைய கோயில் தான் அப்படின்னு ஒரு பட்சம். அதனால நான் திருப்பாவை அப்படிங்கிறது அது விஸ்வோபஜீவியம் அமிர்தம், அது நேயமுடன் திருப்பாவை அது. அதுல நமக்கு இந்த விஷயத்தில கண்ணில் காமிச்சு அதெல்லாம் இன்னும் வேண்டாம், இங்கே போங்கோ இங்கே இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல ஸ்ரீரங்கத்துல அப்படியே ஸ்கூல் படிச்சுட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் விநாயக சதுர்த்தி ஒண்ணு இருக்குன்னே தெரியும். நல்லா கோனிக்கோ, இன்னைக்கு நல்லா தெரியும், அப்படி ஒரு தினம் இருக்குன்னே தெரியாது, அது ஸ்ரீரங்கத்தினுடைய பிரபாவம். அந்த மாதிரியாக இப்போ நாச்சியாருடைய இந்த திருப்பாவையில அதனால்தான் ஆச்சரியமா வியாக்கியானம் சொல்லும்போது தேவதாந்தரத்தை பத்தி பேச்சே கிடையாது. இங்க வேற ஏதாவது சொன்னா கூட எல்லாமே பெருமாள் தான்வா. அதுக்கு நல்ல உதாரணம் தான் மாரிமலை முழஞ்சியல் பாசுரம். மாரிமலை முழஞ்சியல் பாசுரத்துல கண்ணனை நீ நடந்து வரணும், நடந்து வரும்போது சிம்மகதியா வரணும், சிம்மம் போல நடந்து வரணும் அப்படின்னு வியாக்கியானத்துல என்ன சொன்னா, நரசிம்மம் போல. இவர் ஆண்டாள் திருவுள்ளத்திலே நரசிம்மனை வச்சுட்டு இருந்தாரா, இல்ல மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறு மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே. ஒரு சிங்கம் எப்படியானா குகையிலிருந்து எழுந்து உதறி அப்படி சோம்பல் முறித்து அதுக்கப்புறம் முழங்கி அதுக்கப்புறம் கிளம்பி ஒரு சிம்ம கதியில கம்பீரமாக வருமோ அந்த மாதிரி வரணும் தான் ஆச்சியார் சொல்லிருக்கார். நரசிம்மம்னு சொல்லல, ஆனா எல்லா வியாக்கியானத்துமே எல்லாரும் நரசிம்மன் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஏன்னா நாச்சியார் திருவுள்ளம் அதுதான் இருக்கும் அப்படிங்கிற இங்க வேற பேச்செல்லாம் கிடையாது. எம்பெருமானுக்கு உபமானமா யாரு சொன்னா, ஆரோப்பார் இவர் குணங்கள் அனைத்தும் கண்டால் அருளாளர் தாமனிலும் தமக்குவாரே. எம்பெருமானுக்கு உபமானமா இந்த சிங்கம் இந்த யானை அதெல்லாம் இருக்கட்டும், சிங்கம்னா நரசிங்கன் அவர் தான் இவருக்கு உபமானமாக, இது யாதவ சிம்மம் அது நரசிம்மம். அதனால யாதவ சிம்மத்துக்கு உதாரணமாக நரசிம்மத்தை சொன்னார் அப்படின்னு சொல்றதுதான் உச்சிதமா இருக்கும் அப்படின்னு. இன்னொரு சிம்மம் ராகவ சிம்மம், சிம்மோகிரி குஹா சயா அப்படின்னு சிம்ம கிராமாயணத்திலே வரும். அப்படி பர்வதா திவ நிஷ்கிராந்த சிம்மோகிரி குஹா சயா, மால்யவான் பர்வதத்துல பெருமாள் இருந்தாரு ரிஷிமுகத்துல. அப்போ வானரங்கள்லாம் வந்து கண்டேன் சீதையை, திருஷ்டா சீதா அப்படின்னு ஒண்ணு சொன்னாள்யோ, அடுத்த க்ஷணம் பெருமாள் கிளம்புறாரு, எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மலை குகையிலேருந்து சிம்மம், ஏன்னா அப்படிப்பட்ட வீரத்தோடு தான் கிளம்புற, அப்போ அவர் கிளம்புறத சிம்மம் மாதிரிதானே சொல்லணும், அந்த மாதிரி தான் வரணும் சொல்லியிருக்கார் நாச்சியார். நடை அழகு ஒரு பக்கம், அது மட்டும் இல்ல ஒரு காம்பீரியம் ஒண்ணு வேணும், சிம்மம் மாதிரி வரணும், நடந்து வரணும், தளர்ந்து போய் நொந்து போய் அப்படிலாம் வரக்கூடாது. நாச்சியார் சொல்ற, நாரண நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினான். ஜான்வாசத்துல விவாகத்துக்கு முன்னாடி கனாவில கண்ணன் நடந்து வர அழகுதான் முதல் கனவே, வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான், அதிலிருந்துதான் கனா ஆரம்பம். கனா சொப்னம் வந்து கண்ணன் தான் சொப்னத்தை கொடுத்தான், நாச்சியாருக்காவது சொப்னத்தை கொடுக்கலாம் அப்படின்னு. சொப்னத்தை கொடுக்காதவர் ஒருத்தர், அவர் ஸ்ரீராமன் பெருமாள். சீதாதேவிக்கு ஒரு சொப்னமாவது பத்து மாசத்துல ஒரு சொப்னாவது கொடுக்கலாம் இல்லையோ, சொப்னோபி மம்ம மத்சரிங்கிற நாச்சியார், சொப்பனம் கூட எனக்கு தரமாட்டேங்குது,
ஆனா கண்ணன் சொப்னத்திலேயே மொத்த அனுகிரகத்தையும் பண்ணிருக்கான், ஏன்னா மொத்த விவாகமும் ஆயிருக்கு. அப்போ நாரதன் நம்பி நடக்கின்றான், காலை புகுத கனாக் கண்டேன் தோழினான் அப்படின்லாம் சொல்ற மாதிரியாக ஆச்சரியமான நடை எழுக்கு வேணும், அதுலேயும் சிம்மம் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதும் நாச்சியார் திருவுள்ளம் தான். ஏன்னு கேட்டா, அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொய் முகந்து அட்ட கனாக்கண்டேன் தோழினான். பக்கத்துல கிருஷ்ணன் இருக்கான், லாஜ ஹோமம் நடக்கும்போது அறிமுகனா இருக்கணும், சிம்மம் மாதிரி இருக்கணும், அந்த மிடுக்கு இருக்கணும் அப்படின்னு விட்டார் நாச்சியார். அதே மாதிரி ருக்மிணி பிராட்டியார் சொல்லும் போதும் காலேன் ரிசிம்ம நரலோக மனோபிராமம் அப்படிங்கிற ருக்மிணி பிராட்டியாருடைய கடிதத்துல ஓலையில ரிசிம்மா அப்படின்னு கூப்பிடுற, ரிசிம்மனா நீ வரணும் அப்படின்னு அர்த்தம். எப்படி வர முடியும் அப்படின்னா, எப்படி வர முடியும்னா ரிசிம்மனுக்கு சொல்லித்தர வேணுமா, எப்படி வேணா வருவார், எப்படி வந்தார், அந்த மாதிரி நீரும் எப்படி வேணா வரலாம், ரிசிம்மன் எப்படியோ வந்தார் இல்லையா, நீரும் வரலாம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, எனக்காக வரணும். ஏன்னு கேட்டா, கோமாயுவன் மிருகபதேகே பலி மம்பு ஜாட்சா, இது மிருகபதிக்கு ஏற்றது, இது மா வீரபாகம் அபிமர்ஷது சைத்ய ஆராது, இது உன்னுடைய பாகம், இது இது சிசுவாங்க எடுக்கக்கூடாது, உரிமையை கொண்டாடக்கூடாது. சிம்மத்தினுடைய பாகத்தை கானிடை திரிவதோ நரிபுகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதப்பான்னு சொன்ன மாதிரியாக, சிம்மத்தினுடைய பாகத்தை நரி உரிமை கொண்டாடலாமா, ஓநாய் உரிமையை கொண்டாடலாமா, அந்த மாதிரி இது உனக்கு உரியது. இது எது, என்னுடைய மனசு, என்னுடைய சரீரம், என்னுடைய ஆத்மா, ஆத்மாவும் உனக்கு சேஷம், சரீரமும் உனக்கு, எல்லாமே உனக்கு. அப்போ நீ சிம்மமாக இருக்கணும், நான் சிம்மத்துக்கான பலி போல இருக்கணும். அதான் பலினா என்ன அர்த்தம் கேட்டா, உனக்கே மொத்தத்தையும் சமர்ப்பிவா, என்னையே சமர்ப்பிக்கிறேன் உனக்கு அப்படி நான் இருக்கணும். இதை இன்னொருத்தர் இதன் உரிமையை கொண்டாடக்கூடாது, நினைச்சு கூட பார்க்கக்கூடாது, வேற மானிடவர்க்கு என்று பேச்சுப்படியில் வாழகில்லை அப்படின்னு நாச்சியார் சொல்ற மாதிரியாக அந்த ஒரு விஷயமும் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. அதனால அப்படிப்பட்ட சிம்மமாக நீ இருக்கணும். அங்க ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்ற பிராட்டியார் சொல்றார் ராவணன் கிட்ட, பகவான் வந்து அவர் சிம்மம் மாதிரி இருக்க, தொம் நீச்ச சசவத் ஸ்மிருதா அப்படின்னு, யதந்தரம் சிம்ம ஸ்ருகாலயோர்வனே யதந்தரம் செந்தனிகா சமுத்திரயோகம். பிராட்டியாருடைய என்ன கேட்டா, ராவணன் வந்து பிராட்டி கிட்ட வந்து ஏதோ கேட்கறான் இல்லையோ, ஒரு வியவஸ்தை இல்லாம இருக்கு கேட்கறதுக்கு, யார் யார் ஆசைப்படுறது, வியவஸ்தை இல்லை, ஏதோ ஒரு வியவஸ்தை வேணும் இல்லையோ, லோகத்துல சொல்றா இல்லையோ, எம் பொண்ணு கோட்டீஸ்வரி நீ இப்படி ஆசைப்படலாம் அப்படின்னு வரும் சினிமால கதையெல்லாம் வரும், அவன் செருப்பு கூட உனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரியாக சிம்மம் எங்க இருக்கு, ஸ்ருகாலம் எங்க இருக்கு, சிம்மத்தினுடைய பலிபானு சிம்மத்துக்கு சொந்தமானது, சிம்மம் வந்து ஒரு யானையினுடைய தலையில மேல ஏறி ஒரே போடு தலையில போட்டு மண்டையை பிளக்கும், அப்ப ஓனாய் என்ன பண்ணும் அப்படின்னா தள்ளி இருந்து பார்த்துட்டு இருக்க முடியும், வேற என்ன பண்ண முடியும். அதனால அந்த மாதிரி அவ்வளவு வித்தியாசம் உங்களுக்கு இருக்கு, யாரு யார ஆசைப்படுறது வியவஸ்தை இல்லையா அப்படிங்கிற மாதிரி பிராட்டி சாதிக்கிறார். அதனாலே என்னுடைய கண்ணன் சிங்கம், நான் அவனை சேர்ந்தவன், கண்ணன் சிம்மம், மற்ற பேர்லாம் கிட்ட வந்தா அசிங்கம் அப்படின்னு. மாறி மலைமுழையில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம், அதான் சீரிய சிங்கம், அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்து உதறி, இதெல்லாம் எழுந்து நடையழகு நடையழக பார்க்கணுங்கிறாராம் இந்த பாசுரத்துல. இதனுடைய சாரம் அதுதான், ஏன்னா முன் பாசுரத்துல அப்படி சுப்பிரவாதங்கள்லாம் பாடி அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் கண்ணழகு, பகவானுடைய சயன திருக்கோலம், இப்போ நடந்த திருக்கோலம், அதுபோல சீரிய சிம்மாசனத்து இருந்து வீற்றிருந்த திருக்கோலம், எல்லா திருக்கோலமும் நாங்க பார்க்கணும். திருக்கோலத்தை இப்படி ஒவ்வொரு ஊரா போய் திருக்கோலமா பார்த்துட்டே இருந்தா அதே போறோம்னுட்ட ஆழ்வார். ஏன்னா நான்கிடத்தும் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் என்றால் கெடுமாம் இட, கெடுமாம் இட, துக்கங்கள்லாம் போகணும், பாவங்கள்லாம் போகணும்னா இந்த புஸ்தகம் பார்த்தா அந்த புஸ்தகம் பார்த்தா அதெல்லாம் ஒண்ணு இருக்கட்டும், எங்கெங்க பெருமாள் உட்காந்துருக்கார், எங்கெங்க நின்றுருக்கார், எல்லா ஊருக்கும் போய் அப்படியே சேவிச்சுட்டு வாங்குறோம். நான் ஒவ்வொரு இடத்துல நின்று இருக்காரு உட்காந்துருக்காரு, திவ்ய தேசங்கள்லாம் இருக்காரு இல்லையோ, திருவங்கி ஆழ்வார்லாம் அதான பண்ணிட்டு இருந்தேன்,
ஆனால் விதி விதேசமா போய் சேவிச்சு இங்க உட்கார்ந்துருக்கார். நாகத்தனை குழந்தை வெக்கா திருவுகள் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் அப்படின்னு இங்க எல்லாம் பெருமாள் சேன திருக்கோளத்துல இருக்காரு. அப்ப இங்க பெருமாள் ஆசிரியமா சேன திருக்கோளத்துல இருக்க, இங்க உட்கார்ந்து வீட்டு இருந்த திருக்கோளத்துல இருக்க, அங்க கிடந்த திருக்கோளத்துல இருக்க அப்படின்னா அதே அப்படியே அனுசந்தானம் பண்ணிட்டே வந்தால் பெருமா மிட அப்படின்னு இந்த பாசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அதிகாரியம் அப்ப நான்கிடத்தும் நின்றான் இறந்தான் கிடந்தான் நடந்தான் என்றால் கெடுமாம் இடர் கெடுமிடராய வல்லாம் கேசவா என்ன கெடுமாம் இடருக்கு அடுத்து சொல்ல முடியும். திருவனந்தபுரம் ஏன்னு கேட்டானா திருவனந்தபுரத்துல பத்மநாப பெருமாள் சயன திருக்கோலம், கண்ணன் வந்து நின்ற திருக்கோலம், நரசிம்மன் வந்து வீற்றிருந்த திருக்கோலம். அங்க அந்த மூணு பெருமாளுக்கும் பிராதானியம் அங்க. பத்மநாப பெருமாள் தான் பிரதானம், மற்றவர்கள் பரிகாரம் கிடையாது. மூணு பேருமே துவஜஸ்தம்பம் பிரம்மோற்சவம் எல்லாமே உண்டு. ஒரே சமயம் ஒன்னா மூணு பேர் தான், எப்போ புறப்பாடானாலும் மூணு பேர் தான் எழுவான். திருமஞ்சனம் ஆனாலும் மூணு பேர் தான் திருமஞ்சனம். ஏன்னா பத்மநாப பெருமாள் வரதுக்கு முன்னாடியே நரசிம்மன் அங்க இருந்தார். அந்த நரசிம்மனுடைய ஸ்தலம் அது, அங்கதான் இவர் போனார். நமக்கே தெரியும் இல்லையா, பல ஊர்ல அப்படிதான் ஏற்கனவே ஒருத்தர் இருப்பார், பின்னாடி ஒருத்தர் வருவார். அப்ப ஏற்கனவே இருந்தவருக்கு அதை என்னன்னு தெரியாது போடும். பல திவ்ய தேசங்கள்ல அப்படிதான் இருக்கும், திருவனந்தபுரத்துலயும் அப்படிதான். அனந்தபுரம்னே பேர் வந்திருப்பு, முன்னாடி நரசிம்மன் இருந்தார். அதுக்கப்புறம் கண்ணன்னா கண்ணன் கண்ணன் தான் வந்தார். இங்க துவாரகால இருந்து கண்ணன் வந்து பத்மநாபனா மாறி சேவை சாய்ச்சார் அப்படின்னு புராணம். அதனால மூணு திருக்கோலத்துல இருக்க அங்கேயே ஒரே இடத்துல சேவிக்கிற ஆழ்வார் சொன்ன மாதிரி, நின்றதந்தை ஊரகத்து இருந்ததந்தை பாடகத்து அன்று வெக்கனை கிடந்தது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒன்னொன்னு சேவிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல வைகுண்டத்தில் நின்று வரகுதம் அங்கேயில் இருந்து எல்லாம் சொல்றாரு இல்லையோ, எல்லா ஆழ்வாரும் இதான் பண்ணியிருக்காரு. எங்க நின்று இருக்காரு, எங்க உட்காந்துருக்காரு, எங்க சயின்ஸ் இருக்காரு அப்படின்னு நம்ம ஆழ்வாரும் சொல்றாரு. நின்றதந்தை ஊரகத்தின் இந்த ஆழ்வாரையும் சொல்லியிருக்காரு. அந்த வெக்க திருமேஷன் அந்த வெக்கனை கிடந்தது என்ன இல்லாத முன்னாளா அப்படின்னு ஆழ்வார் சொல்லியிருக்காரு. ஆழ்வார்களுடைய அனுபவம்னா இது மாத்திரம் இல்ல, நின்றவாரும் நம்ம ஆழ்வார் நின்றவாரும் இருந்தவாரும் கிடந்தவாரும் நினைப்பறிய அது விபவத்திலங்கிறார். விபவத்திலே ஆகட்டும் அர்ச்சையிலே ஆகட்டும் பெருமாளுடைய அந்தந்த திருக்கோலங்களை சேவிச்சு சேவிச்சு பழகின்னு இருந்தா போரும்னார். அதனால நாச்சியார் அழகா இப்ப வந்து நடந்த திருக்கோலம், அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த திருக்கோலம், சயன திருக்கோலம் ஆயிடுத்து, நடக்கும் போதே நின்ற திருக்கோலம் அப்படிங்கிறது வந்துடும். இது எல்லாத்தையும் சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால பூவை பூவன்னா உன் கோயில் நின்று இங்கனையே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் நீ சிங்கமொழியோ, சிங்கத்துக்கு தான் சிம்மாசனம் இருக்கணும். சிங்கத்துல அதாவது சிம்மாசனத்துல இருக்க சிங்கத்தை விரட்டிட்டு ஒரு ஆடு வந்து உட்காண்டா நல்லா இருக்குமா? அது சிம்மாசனத்துக்கும் நல்லா இருக்காது, ஆட்டுக்கும் நல்லா இருக்காது. அதனால உனக்கு ஏற்றது சிம்மாசனம், சிம்மாசனத்துக்கு ஏற்றது நீ. அதனால இது கோப்புடைய சீரிய சிம்மாசனம், நீ சீரிய சிங்கம், சீரிய சிங்கத்துக்கு சீரிய சிங்காசனம். கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் ஏலோ எம்பாவாய் அப்படின்னு இங்கனே போந்துருளி பெருமாள் புறப்பாடுதான் இங்க சொல்ற சிங்கம் மாதிரி புறப்பாடு. பெருமாளுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஸ்ரீரங்கத்தெல்லாம் புறப்பாடு செய்யணும்னா உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா முதல்ல அவர்கள் எல்லாம் ஏழை பண்ற சுவாமிகள் சீபாத தாங்கிகள் எல்லாம் உள்ள மெதுவா வாழை அழிச்சுன்னு போய் அதுக்கப்புறம் சப்தம் போட, அதுக்கப்புறம் ஒரு விதமான வாத்தியம் ஒண்ணு வாசிக்க, அதுக்கப்புறம் பெருமாள் வெளியில வர ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படி வெளியில வந்த உடனே முதல்ல அப்படி வையாளியோட தான் ஃபர்ஸ்ட் வருவார். நடையோட புறப்பாடுனா நிறைய பேர் காத்துருக்க, பல ஊர்கள்ல பாவம் கஷ்டம். ஏன்னா சேவார்த்திகளுக்காக பெருமாள் காத்துருக்காங்க. ஆனா எத்தனை சேவார்த்திகள் காத்துருக்கச்சு, அப்படி சிம்மம் மாதிரி பெருமாள் புறப்படுவார். கஜ சிம்ஹ கதி வீரம் சார்தூல விஷபோபமௌ, சிம்மகதியை பத்தி எங்கதான் சொல்லல, எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கான். அப்படி வரணும் கிருஷ்ணா, பூவை பூ ஒன்னா வரணும், பார்க்கறதுக்கு போய் ஒன்னா இருக்கணும், நடக்கிறதுக்கு பார்த்தா சிம்மமா இருக்கணும், அப்படி வரணும். இப்படியே இங்கனே எழுந்துள்ளன்னு சொன்னா பெருமாள் எழுந்துள்ளிற எச்சரிக்கை எச்சரிக்கைன்னா சொல்ற மாதிரியாக நீ அப்படி வரணும். எழுமி நின்று இருமருங்கு இசைத்தனர் முனிவர்கள்னு வரும். அப்ப வந்து என்ன சொல்றாங்க கேட்டா, இப்படி எழுந்துள்ளலாக அதோ அப்படிங்கிற பிள்ளான்னு சொல்ற, இப்படி இந்த பக்கமா எழுந்துள்ள வேண்டாமா அப்படின்னு கூப்பிடறாங்க எல்லாரும், எங்காத்த வழியா வாங்கும் அப்படின்னு வழியுது வைகுந்தற்கு அப்படின்னு. அந்த மாதிரியாக இப்படி ஏளனம் இப்படி ஏளனம் நாங்கள் சொல்ல நீர் அந்த வழியாக அப்படி வர அந்த ஒரு புறப்பாடு நடக்கணும். நாங்களாம் முன்னாடி சொல்லிட்டே போனோம்,
இந்த பக்கமா இருந்துடணும் இந்த பக்கமாக இருந்துடணும் அப்படின்னு இங்க பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து உட்காந்து ஆஸ்வாசப்படுத்திண்டு அப்புறம் நாங்க எதுக்காக வந்தோம்ன்றத கேள்வி சொல்லணும். யாம் வந்த காரியம், காரியம்னா விஷயம்னு அர்த்தம், மலையாளத்துல காரியம் சொல்லுவோம். இப்போ அந்த இது வச்சுருக்காங்க, இந்த திருப்பாவில இருக்கிறதெல்லாம் அப்படியே மலையாளத்துல இருக்கும், அழகா நிறைய உண்டு. எனக்கு ஒரு காரியம் பறையான் உண்டு அப்படின்னா ஒரு விஷயம் சொல்ல போறேன்னு அர்த்தம், விஷயம் சொல்ல போறேங்கிறத காரியம். இப்போ நாங்கள் வந்த விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்து செய்யு, பட்டு நாங்க சொன்னோம் நீ செய்தோம் அப்படின்னா இல்ல இல்ல, மற்ற தேவதைகள் மாதிரி கிடையாது, பக்தர்கள் கேட்டா உடனே கொடுத்துடுறோங்கிறதெல்லாம் கிடையாது. ஆவா வென்று ஆராய்ந்து அருள் அப்படின்னு சொன்ன மாதிரியாக நாங்கள்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், காலம் கத்தாலே இருந்து எல்லா பாகவதங்களையும் கூட்டுண்டு பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி இப்படி எல்லாம் வந்திருக்கோம் இல்லையோ, எல்லாத்தையும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து இதுல என்ன ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா சரணாகிதி தான் நான் பண்ண போறேன், அதனால அதுதான் ஆராய்ஞ்சு பார்க்கணும், ஒண்ணும் இல்ல பாவம். சரி ஏதாவது இருக்கிறதா இருந்தா அவளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து கொடுக்கணும். ரொம்ப தேடி தேடி ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு பார்த்து வகிட்ட என்ன இருக்குன்னா ஒண்ணும் இல்ல, கரவிகள் பின் சென்று காணும் சேரும் பின்பம், ஒண்ணும் இல்லையா அப்ப சரி அனுகிரம் பண்றேன் அப்படின்னு பண்ணும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் பிரார்த்திக்க. சுவாபதேசம் எல்லா பாசுரத்திலையும் விசேஷமா சொல்றா, அடிய வந்து திருப்பாவி 30 பாட்டுமே தேசிகன் சொல்றாருன்னு சொல்ற வழக்கம் அதிகப்படியா சொல்றதுக்கு ஆசை கிடையாது. அதிகப்படினா என்ன கேட்டா இல்லாத அர்த்தம்னா சொல்லக்கூடாது, இருக்கிற அர்த்தம் சுரசமாக சொல்லணும், சுரசமா இருந்தா சொல்லணும். அடியன் அப்படி ஆரம்பிச்சதுக்கு காரணமே இந்த பாட்டு தான், மாரிமலை பாட்டு தான். ஏன்னா சீரிய சிங்கம் அப்படின்னா கவிதாக்கிய சிங்கம், அது ஆச்சரியமான ஒரு சிங்கம். மாரி மலை முடிஞ்சு மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் தான் இங்க வந்திருக்கு. ஏன்னா திருமலை இருக்கு இல்லையா, திருமலையில பெருமாள் தேவன் இருந்தார், அவரே வேற வழி இல்லாமல் இங்க அவதாரம் பண்ண வேண்டி வந்தது. ஏன்னா கலியுகத்துல வேதே செஞ்சாத கேதே அப்படின்னு பெரிய கஷ்டங்கள்லாம் வரும்போது தர்மத்ரானா யோபூ அப்படின்னு மாரிமலை அப்படின்னா மாறி மாறாத தன்னம்மலை வேங்கட தன்னலை அப்படின்னு சொல்ற ஆழ்வார் சொல்ற மாதிரி எப்பவுமே மாரிமலை மாறி மாறாத மலை அது திருவேங்கட மலை. மழை பொழிஞ்சுட்டே இருக்குமா, என்ன மழை அப்படின்னா தயா சதகத்தில் சொல்றார் எம்பெருமானுடைய கருணை மழை அப்படின்னு. மலையில இருந்தாதான் மழை நிறைய பெய்யும், அதனால கருணை மழையை பொழிவதற்காக விருஷகிரி கிருஷ்ண மேக ஜனிதாம் ஜனிதாபஹரம் தபிமதிம் சுவிருஷ்டிம் உபஜீவிய நிவத்த திருஷக பகுஷு அப்படின்னு சொல்ற. திருவேங்கட மலையில எம்பெருமான் கருணை மழையை பொழியும் போது அதுல அந்த கருணை மழையில நனைந்து என்னுடைய தாபத்தை நான் போக்கடிக்கிறேன் அப்படி இருக்கச்ச இன்னொரு குளம் குட்டிக்கு நான் எதுக்கு போகணும். பகுஷு ஜலாசயேஷு பகுமானம் அபோஷ்யதையே, இன்னும் பக்கத்துல அங்க ஏதோ ஒரு குளம் இருக்கு அங்க ஒரு குட்டை இருக்காமே அப்படின்னா குளம் எது குட்டை இது அழகா அருவி குட்டின்னு இருக்கு, இங்க இருக்கச்ச குளத்துக்கு நான் இருக்கணும் குட்டைக்கு இதுக்கு போகணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் லட்சியமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அப்படிப்பட்ட மாறி மாறாத தன்னம்மலை அந்த மலையிலிருந்து ஒரு சிம்மம் ஒண்ணு கிளம்பிடுச்சு அது அறிவுற்று. இங்க வந்து ஹைகிரிவ கடாட்சம் இது அதுன்னு எல்லாம் சேர்ந்துதான் ஏற்கனவே நம்ம நடாதுரம்மாள் கடாட்சத்திலேருந்து ஆரம்பம், நடாதுரம்மாள் கடாட்சம் அப்புள்ளார் கடாட்சம் ஹயகிரீவ கடாட்சம் அப்படி தேவநாத பெருமாள் கடாட்சம் வரதராஜி பெருமாள் கடாட்சம்னு என்னென்ன கடாட்சம் இருக்கோ மொத்தத்தையும் வாங்கிட்டு அறிவுற்று துரக வதன தேஜோ பிம்மித் ஆச்சரிய சக்திஹி அப்படிங்கிறார். அப்போ ஒருத்தர் ஓலையை கொண்டு வந்தார், ஸ்ரீரங்கத்துல பரவாதிகள்லாம் வந்து ஸ்ரீரங்க ஸ்ரீய ஒழிச்சு இப்படியே கைப்பற்றிடணும்னு சொல்றா அப்படின்னா தீ விழித்து உடனே கிளம்பிட்டாருங்க. வேறு மயிர் பொங்க எப்பாடும் பேருந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு உடனே அங்கிருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். ஸ்ரீரங்கத்துக்கு வரதா இல்ல சுவாமி தேசிகன், அந்த எண்ணமே மனசிலே இல்ல, என்ன நினைச்சுட்டு இருந்தார் தெரியுமோ தேவ பெருமாள் கிட்ட வைகுண்ட வாசியே போய் நிமே பிலாசான்னு விட்டான். வைகுண்டத்துக்கே வரமாட்டேன்னா அப்புறம் பூலோக வைகுண்டம் அப்படின்னா போட்டான், மேல்லோக வைகுண்டமே வேண்டான்னு சொல்ற தேவ பெருமாளை விட்டுட்டு ஆணானப்பட்ட ஸ்ரீவைகுண்ட லோகமே கொடுத்தால் கூட வேண்டான்னு சொல்லக்கூடியவர். ஏன்னா திருமங்கேழ்வாருடைய ஒரு அனுபவம் நாம் சொல்லுங்க பரகாலம் வாத்து பக்தி சாரம் வான், பரகாலம் சொன்னது இதுக்காக தான், ஆழ்வார்கள்லயே
அர்ச்சாவதாரத்துல அதிக ஈடுபாட்டுல அநேக திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணினவர் திருமங்கையாழ்வார். ஆச்சாரியர்களிலே அர்ச்சாவதாரத்துல அதிக ஈடுபாட்டுல அநேக திவ்ய தேசங்களை மங்களாசனம் பண்ணவர் சுவாமி தேசிகன் தான். வேற யாரும் கிடையாது. 25 திவ்ய தேசம் கிட்டத்தட்ட எல்லாரும் சேவிச்சிருக்காங்க. ஆனா ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காங்க, இல்ல பிரபந்தம் பண்ணியிருக்காங்க, ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காங்க. அயோத்தியா, அயோத்தியா மதுரா, அப்புறம் வந்து சாலக்கிராமம், அதுலேருந்து அரிசி திருவனந்தபுரம் வரைக்கும், அங்கிருந்து சாலக்கிராமத்திலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் திருவனந்தபுரத்துக்கு 2 ஸ்லோகம் உட்பட மங்களாசனம் பண்ணியிருக்காங்க. திவ்ய தேசத்தை சொல்லி மங்களாசாசனம் பண்ணிருக்காங்க. ஏன்னா மங்களாசனம்னா எல்லாரும் தான் பண்ணிருக்காங்க. இப்போ திருப்பாவையில இருந்தே திவ்ய தேசம்னு கேட்டா, இப்போ உபன்யாசக்கால்லாம் நிறைய உபன்யாசம் பண்ணணும் சொல்லியோ என்ன பண்றா, ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு திவ்ய தேசம் சொல்லிட்டான். திருப்பாவையில ஒரு திவ்ய தேசமும் இல்லை அப்படின்னு முன்னாடி எல்லாம் சொல்லியிருந்தான். ஏன்னா எல்லாம் ஒரு அனுபவம், எல்லாமே ஒரு அனுபவம் தானே. அதனால ஆளிநிலையாய் அப்படின்னா, அப்ப ஆளிநிலை பெருமான் படபத்திர சாயி சீவிலி புத்தர் மங்களாசனம் பண்ணிருக்காரு. கோவிந்தா அப்படின்னா அப்ப திருவேங்கடமுடையானே மங்களாசனம் பண்ணிருக்கார். அப்படி ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டே வந்தானே கடைசியில நாலாம் பாட்டுல பத்மநாபன் வருது. அப்ப திருவனந்தபுரத்தை மங்களாசனம் பண்ணியிருக்காரு. அப்ப ஒவ்வொரு பாசத்துக்கும் ஒரு திருநாமம் வருது, அந்த திருநாமத்துக்கு ஏற்ற பெருமாள் ஒருத்தர் இருக்க, அதனால மங்களாசனம் பண்ண. திருப்பாவையில திவ்ய தேச மங்களாசாசனம் ஒண்ணு இல்லை, அதாவது ஒரிஜினலா இல்லை. ஆனா இப்படி இதெல்லாம் எல்லாமே ஒரு அனுபவம் தான் மொத்தம். இப்ப தேசிகனே சொல்ற அப்படின்னா இது ஒரு அனுபவம் தானே. ஆனா தேசிகம் வந்து அப்படி கிடையாது. அந்த திவ்ய தேச பெயரை சொல்லி மங்களாசனம் பண்றேன், அதுக்காக சொல்றேன். பெயரை சொல்லி மங்களாசனம் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்ல, ஏறார் முதல் விட்டு காக்கைப்பையும் போவதேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரியாக, வைகுண்ட வாசேபி நமே பிலாஷா அப்படின்னு சொன்னார். சரி, ஆழ்வார் சொன்னாரேன்னு இவரும் சொல்ற, திருவங்க ஆழ்வார் சொல்றதுதான் நம்மளும் சொல்றோம் இல்லையா. அப்படின்னா ஏதோ வேடிக்கைக்கு சொல்றேன்னு நினைக்காத, சத்தியம் சபே அடிச்சு சொல்றேன், சத்தியமா சொல்றேன், வார்த்தைக்கு சொல்லல. சத்தியம் சபே வாரணசையில நாத ஆணையிட்டு சொன்ன தேசிகன், சீவைகுண்டமே வேண்டாம்னு சொன்ன தேசிகன் இப்ப பூலோக வைகுண்டத்துக்கு வரார். அப்படின்னா அது காரணம் என்னன்னு கேட்டா, தீ விழித்து அவதார பலன் நடக்கணும். இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்ரீரங்க ஸ்திரீய போய் ஒண்ணுமில்லாம பண்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான்னா, அவனு வெறும விட்டுறது அப்படி கிளம்பிட்டா உடனே தேவ பெருமாளுடைய விடை விட்டுக்கொண்டு அங்கிருந்து வந்து வேறு மயிர் பொங்க எப்பாடும் பேருந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு வந்துட்டார். போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. அப்ப அங்கிருந்து கவிதார்க்கிக சிம்மம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா உடனே அவர் எப்படி இருப்பாரோ என்னவோ வந்திருக்காரு, அவர் கவிதார்க்கிக சிம்மம்னா எவ்வளவு பெரியவரா இருப்பாரோ, பள்ளத்துல வருவாரோ அப்படின்னு பார்த்தா, ஆனா ஸ்ரீரங்கத்துல வந்த உடனே முதல்ல அங்க இருக்கிறா எல்லாரும் சேவிச்சார், சந்த ஸ்ரீரங்க பிருத்வீச சரணத்திரான சேகரா அப்படின்னு. ஏன்னா என்ன ஆனாலும் ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவர்களுக்கு நான் தாசன். அத பல பல இடத்துல சொல்றேன், பூவை பூவன்னான அதுதான் உள்ள சுபாவம் ஒண்ணு, வெளியில ஒண்ணு, அவளுக்கு ஒண்ணு இவளுக்கு ஒண்ணு. ஏன்னா நரசிம்மன் மாதிரி தான், கிருபா கபடகே சரின்னு சொன்ன மாதிரி பிரஹ்லாதனுக்கு ஒண்ணு, ஹிரண்யகசிபுக்கு ஒண்ணு. அந்த மாதிரியாக சுவாமி தேசிகன் அங்க வந்து உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து அப்போ ஸ்ரீரங்க ஸ்ரீய ஸ்தாபனம் பண்ணப்புறம் ஸ்ரீ ரங்கநாதன் வந்து வேதாந்த ஆச்சாரியன் விருதத்தை கொடுத்து இங்கே இருந்து வேதாந்த ஆச்சாரியம் பண்ணும்ல, இவருக்காக தான் அந்த கோப்புடைய சீரிய சிங்காசனத்தை ரம்பர்மாள் கொடுத்திருக்க, வேதாந்தாச்சாரியன் விருதம் கொடுத்திருக்காரோ இல்லையோ. அப்ப அவன் இந்த காரியம் ஆராய்ந்தது, நாங்கெல்லாம் இங்க வரோமே எதுக்காக வந்திருக்கோம், நாங்க வந்த காரியம் இங்க பிறந்திருக்கோமே இந்த காரியத்தை ஆராய்ந்து இதற்காக பலவிதமான ஸ்ரீ சுக்திகளை எல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுட்டார். பின்னாடி வருவாளுக்காக தேசிகனே சொல்றார், கண்டே சை கர்ணே சையேஷ கவிதா சிக்க சிம்மநாதாங்கிற, யாராவது வாதம் பண்ணணும்னு வந்தால் இந்த சததூஷணியும் புஸ்தத்தை கையில எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு சுகவட் படந்தகன் அது கெடுவன் படிங்கோ அவர் வந்து ஓடுவான். ஏன்னா இது சிம்மநாதம், இது சிம்மநாதத்தை கேட்டா மிருகங்களும் ஓடி போயிடும். ரெண்டு விதத்துல எழுந்து போயிடுவான், ஒண்ணு அதுல இருக்க அர்த்தங்கள்லாம் நல்லா புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, ஆஹா இவ்வளவு கண்டிச்சுட்டாரே இவன் நமக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு எழுந்து போகணும், இல்ல புரியலன்னா நமக்கு ஒண்ணும் புரியலன்னு கை கூப்பிட்டு தெலகாஷ்ட மகிழ்வு அந்த மாதிரி எழுந்து போயிடும். ஏதோ ஒரு விதத்துல எழுந்து போயிடுவான், புரிஞ்சாலும் எழுந்து போயிடுவான். மன்னார்குடி சதஸ் மன்னார்குடியில இங்க மதத்திரைய சதஸ் நடக்கும் முன்னாடி, அப்படியே தவப்பனா ஒரு கதை ஒண்ணு சொல்லிருக்கேன், கதைன்னா என்ன ஒரு வைபவம், சின்ன வயசுல தவப்பனார் எழுந்தார். அப்போ மதத்திரைய சதஸ் அத்வைத்தத்தில் மகாபண்டிதர்கள் துவைத்தத்தில் மகாபண்டிதர்கள் வாழ்வார்,
அந்த கிருஷ்ண சஷ்டியவெல்லாம் வருவாங்க. காத்தால ஒரு 11-12 மணி ஆயிடுச்சு. அப்ப விஷயம் சொல்லணும்னு போனார். அவர் சின்னவர், எங்க தோப்பனார். இப்ப என்ன விஷயம் சொல்ல போறோம், நாய் அடித்து போருமா, என்ன விஷயம் சொல்ல போறோம், சததூஷணி இல்ல அப்படின்னு, அப்படி என்ன மத்தியானம் வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்ப ஆனந்த கிருஷ்ண சஷ்டிகள் மத்தியானம் ஒருத்தர் சததூஷணியில சொல்ல போறாராம் அப்படின்னாராம். இது முடிஞ்சுடுச்சு சதஸ்ஸு. என் தோப்பனா சொன்னா ரொம்ப பயந்துட்டேன், அவர் சொன்னது அவர் சொன்ன தோரணை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். சைலி பட்டராச்சார சுவாமிகிட்ட போய் இந்த மாதிரி அவர் சொல்றாரு, ஏதாவது நம்மளை சொல்ல விடுவாரா இல்ல வாட்டி எடுத்துருவாரா அப்படின்னு கேட்டேன். நீ வந்து சததூஷணிய நன்னா படிச்சு பார்த்திருக்கியா, வேற எதுவும் பார்க்க வேண்டாம், சுவாமி தேசிய ஸ்ரீ சுக்தி நன்னா பார்த்திருக்கேன், நன்னா பார்த்திருக்கேன், அப்ப நீ பயப்படாது வந்து சொல்லு அப்படின்னு. அதுக்கப்புறம் மத்தியானம் சதஸ்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவர் 1 மணி காலம் அழகா முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டா ஏதாவது சொல்லணுமா அப்படின்னா, ரொம்ப அழகா இருக்கேன், இதில் சொல்றதுக்கு என்ன இருக்குன்னுட்டான். இதுதான் விஷயம் சததூஷணிய, இதில் சொல்றதுக்கு விஷயம் ஒண்ணும் கிடையாது, அழகா சொல்லிட்டான் முடிஞ்சு போச்சு. அதான் மூரி முழங்கி புறப்பட்டு அப்படிங்கிறது, அந்த முழக்கம் கவிதார்த்திக சிம்ம நாதம் அது. அது ரங்கநாதன் என்ன பண்ணாங்கிட்டா, சீரிய சிம்மாசனத்திலே தேசியனை உட்கார்ந்து வச்சு நீர் வேதாந்த ஆச்சாரியன் அப்படின்னு தன்னுடைய ஸ்தானத்தை கொடுத்து, வேதாந்த ஆச்சாரியன் பெருமாளுக்கு திருநாமம், ஏன்னா வேதாந்தத்துக்கு முதல் ஆச்சாரியன் இவன், ஒருவனே தனக்கு ஒரு ஆச்சாரியன் இல்லாத பரமாச்சாரியன் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். நான் வேதாந்தத்தை வெளியிட்ட ஆச்சாரியன், இவர் அந்த வேதாந்தத்துக்கு அர்த்தம் சொல்ற ஆச்சாரியன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இவர் சொல்ற அர்த்தத்தை ஏத்துக்கோங்க, உபய வேதாந்தத்துக்கும் ஏத்துக்க மாட்டேன்னா தேசியம் சொல்றதை ஏத்துக்கலைன்னா அப்போ நம்பர்மா திருவுள்ளம் இல்லைன்னா, நம்பர்மா திருவுள்ளத்தை ஏத்துக்கல அப்படின்னா. அடுத்ததாக, அன்றி உலகமளந்தான் எடி போற்றி சென்றங்க தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, ஒன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி, என்றென்று உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இன்றியாம் முந்தோம் இறங்கேதோ ரெம்பாவாய். போற்றியாம் முந்தோம் அப்படின்னு முதல்ல சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி போற்றி பல்லாண்டு பாடக்கூடிய பாட்டு. கிருஷ்ணன் நடந்து வந்த உடனேயே முதல்ல சிம்மாசனத்தில் இருந்த உடனேயே வந்த உடனேயே முதல்ல தன்னுடைய காரியத்தை யாம் வந்த காரியம் ஆராய்ந்தவருந்தாலும் சொன்னார். அப்ப நீங்க வந்த காரியம் என்ன சொல்லுங்க அப்படின்னா காரியத்தை தானே சொல்லணும், அது விட்டுட்டார், அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு பல்லாண்டு பாடலாம், ஏன்னா வந்த காரியத்தை மறந்தார். பெரியவா தமிழ் அழகா சாதிக்கிற சாப்பிட வந்தவன் ஆகாரத்தை மறந்துட்டான். பெருமாள் ஸ்ரீராமனுக்கு ஸ்ரீராமன் கிட்டே இதே மாதிரிதான் மகரிஷிகள் எல்லாம் தங்களுடைய கஷ்டத்தை சொல்லி ஏகி வசிய சரீராணி அப்படின்லாம் சொல்லி பெருமாள் ராமனுக்கு காம்பிச்சு எங்களுக்கு அபயம் கொடுக்கணும் ராட்சசால் கிட்டே இருந்து அப்படின்னு பிரார்த்திக்கணும் தான் வந்தா. ஆனா பெருமாள் ஸ்ரீராமனை பார்த்த உடனே இதை மறந்துட்டான். மறந்துட்டு மங்களாணி பிரிஞ்சானாஹா பிரத்யேக ஏன்னு கேட்டா, ரூபசம்ஹரணம் லக்ஷ்மியின் சவுகுமாரி எம் சுவேஷதாம் ததுசுகுங்கிற மாதிரி அதெல்லாம் பார்த்து மங்களாணி பிரிஞ்சானா. அந்த மாதிரியாக நாங்கள் பிரார்த்திக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அது அடுத்த 5 வரும். இப்ப என்னன்னு கேட்டா, முதல்ல பல்லாண்டு பாடுறோம், எங்களுக்காக நடந்து வந்தே நீ சொன்ன உடனே வந்தே, சீரிய சிம்மாசனத்திலே நீ இருக்கும்போது உனக்காக பல்லாண்டு தானே பாடம், அதனால எப்பவுமே முதல்ல பல்லாண்டு தான், திவ்ய பிரபந்தத்துல முதல்ல பல்லாண்டு தானே ஆரம்பம், பல்லாண்டு பாடிட்டு தான் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம், எதுவானாலுமே எந்த பிரபந்தமானாலுமே. அதனால நாச்சியார் முதல்ல அன்று இவ்வுலகம் அளந்தாய், நடந்து வந்தது மாத்திரம் இல்லாமல் எங்களுக்காக அன்று இவ்வுலகம் அளந்தாய் இன்று யாம் வந்தோம், அழகா சேர்த்து சொல்ற அன்றும் இன்றும். அன்னைக்கு என்ன அர்த்தம் கேட்டான்னா, அன்று இவ்வுலகம் அளந்தாய் இன்று யாம் வந்தோம், என்ன அர்த்தம் கேட்டான்னா இன்று நாங்கள் வருவோம் என்பதற்காக அன்று உலகம் அளந்தாய். பின்னாடி வந்தா எங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கணும், இந்த லோகம் மொத்தம் எனக்கு சொந்தம் அப்படின்னு புரிய வைக்கணும். சராச்சரம் அச்சீகரா சரண பங்கஜேன அங்கிதம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக சராச்சரம் மொத்தமும் எனக்கு சேஷம், என்னுடைய திருவடி கீழே தான் மொத்தமுமே இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க கூடிய அளவு இன்னைக்குதான் நாங்க வந்திருக்கோம். இதனால வரல, இன்னைக்குதான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லும்படி வந்திருக்கோம், இதனால வரவே இல்லை, பிறந்தோம் ஆனா கிட்டையே வரல, ஆனா இன்னைக்கு நாங்க வந்தோம், வந்தானா எங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டா அன்றே இவ்வுலகம் வளர்ந்தாய் அது இன்று புரிந்தது,
எங்களுக்கு இத்தனை ஜென்மம் எடுத்தப்படும். எம்பெருமான் ஒவ்வொரு அவதாரத்திலையும் செய்யற ஒவ்வொரு லீலையும் இன்று நம்ம வச்சுக்கணும். அன்று சென்றங்க தென்னிலங்கை செற்றாய் இன்று யாகம் வந்தோம் அப்படிதான் ஒண்ணு ஒண்ணு வச்சுக்கணும். ஏன்னா நமக்காக தான் பெருமாள் எல்லாத்தையும் சொல்லியிருக்க, எல்லாத்தையும் செஞ்சிருக்க. இந்த பிள்ளான் சீசுக்தியில் அடிக்கடி வரும் திருவாரூர் ஏற்படுகிற எல்லாமே நமக்காக தான் உள்ள அது அழகா சாதிப்பார். ஒரு உதாரணம் சொல்லணும்னா நீள் கூட கூத்தனுக்கு ஆட்சியுவதே ஆச்சரியமான பாட்டு. கண்ணனுக்கு குடக்கூத்தன் அப்படின்னு பெயர். இந்த குடங்கள் எல்லாம் எடுத்து வச்சுண்டு தலைமையில் ஒரு குடம் அதுக்கு மேல குடம் அதுக்கு மேல குடம் அப்படின்னு குடங்கள் எடுத்து ஏற விட்டு கூத்தாட வல்ல அப்படின்னு ஒரு குடம் கூட கீழே விடாமல் கூத்தாடணும். இது ஒரு விளையாட்டு வேடிக்கை. இது யாரும் பண்றது கஷ்டம், ஏன்னா குடம் கீழே விழுந்துடும். ஆனா குடத்து மேல குடத்து மேல குடத்து மேல குடம் வச்சுண்டு அப்ப கண்ணன் அதுல ஆடுவதிலே கண்ணனுக்கு நிகர் யாரும் கிடையாது. அவன் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதனால குடமாடு கூத்தன் இவன் தான். இவனுக்கு அப்படி ஒரு திருநாமே வந்துட்டு வருவாங்க குடமாடு கூத்தன் அப்படின்னு. என்னடா ஆறு ஆறுன்னு சொல்லி ஆடு மது கண்டு எனக்கு சமமா யாரு ஆறுல வாங்குவேன். நான் அஞ்சு குடம் வச்சுட்டு இருக்கேன், நீங்க யாராவது வரங்களா அப்படின்னா. ஏன்னா எல்லாரும் தெரு நடுவில் மொத்த பேரும் பார்த்துட்டு இருக்கும் போது இப்போ சீதார் குடம் இரண்டு செழும் தெருவே ஆறு ஆறுன்னு சொல்லி ஆடு மது கண்டு அப்படின்னு கூத்தாடு கூத்தன் குடமாடு கூத்தன் இருக்காங்க. அதே ஆழ்வார் சொல்லும் போது நீள் குட கூத்தன்னு சொல்லிருக்காங்க. நீல்லாம் ரொம்ப நாள் ஆடுவானா, ஏதோ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேலன்ஸ் பண்ணி இருந்துட்டும் அதுக்கப்புறம் போகணும் அப்படின்னு விட்டுடுவான் அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப நீண்ட காலம் குடக்கூத்து ஆடி ஒரு மணி காலம் ஆனாலும் ஆடி இருப்பான் கீழே விழாமல் அப்படின்னு அர்த்தம் நமக்கு தோணும் இல்லையோ. இதான் அர்த்தம், விழான்னு அர்த்தம் சொல்லல. நீள் குடக்கூத்தன் அப்படின்னா இன்னைக்கும் நாம் அனுபவிக்கும்படி இத்தனை காலம் நீண்டிருக்கும்படியான வைபவத்தை அன்னைக்கு கொடுத்தவன் அப்படிங்கிற. இன்னைக்கும் குடங்கள் எடுத்து ஏற விட்டு அப்படின்னு சொல்றதும் அதுவும் திருவங்கியாழ்வார் சொல்லும்போது ஆறாறுனை சொல்லி ஆடு மதுகண்டு வாராயோ என்றாருக்கு சென்றேன் என் வல்வினையால். அப்ப கூப்பிடுறா எல்லாரும் குடம் குடமாடின்னு ஒரு பையன் ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், நீ வா வந்து பாரு அப்படின்னா. நான் வரல அப்படின்னா நீ வா ஏன் வந்து இதை பாரு முதல்ல அப்படின்னா செஞ்சுட்டு வந்து பார்த்தேன் பார்த்தா என்னையே இறந்து விட்டேன் அப்படின்னு வரும் அதுல. அப்படி ஆழ்வார் பாடும்படியாக எம்பெருமான் செய்யக்கூடிய ஒவ்வொரு வைபவமே இன்று நமக்காக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அன்றும் இன்றும். அன்று இவ்வுலகம் அளந்தாய், இது நாச்சியார் வந்து கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் போது திருக்குறள் அவதாரத்தை தான் மூணு இதுல சொல்லிருக்காரு. மூணு அடியில கூட எல்லாருக்குமே தெரியும் ஓங்கி உலகம் முதல் பத்துல ஒண்ணு அடுத்த பத்துல ஒண்ணு அடுத்த பத்துல ஒண்ணுன்னு சொல்றா. ஏன்னு கேட்டா இந்த வேதத்துல பெருமாளுடைய அவதாரங்கள்லாம் பல இடத்துல பல அவதாரங்கள் சொல்றா, ஆனா ஓயாத சொல்ற அவதாரங்கிறது திருக்குறள் அவதாரம். இதம் விஷ்ணு விசக்கிரமேத்திரே தானிதே பதம் அப்படின்னு வரும். அப்புறம் பல இடங்கள்ல வருது விஷ்ணவ ஒரு கிரமயான்னு வரும். உருக்கிரமன் பேர் மூணு அடி எடுத்து வச்ச அப்படின்னால உருக்கிரமன் அப்படின்னு ஒரு திருநாமம். விஷ்ணு கர்மாணி பஸ் தையதோ விரதானி பஸ் பசே அப்படின்னா வரும்போது பல இடங்கள்ல இது இருக்கு. அதனால நாச்சியார் பார்த்தார் போன பாசுரத்துல நரசிம்மன் சொன்னார் இல்லையோ, அவரும் வேதத்துல இருக்கு. வேதத்தில் ரிஷிமனை பத்தி சொல்லும் போது பிரதத் விஷ்ணு ஸ்தவதே வீரியாய மிருகோன பீம குச்சரோ கிரீஷ்டாஹ யஸ்யோருஷு த்ரிஷு விக்ரமணேஷு. அல்ல விக்ரமணேஷு இது சேர்த்து வந்திருக்கு. அதனால ரெண்டு பாட்டும் சேர்த்து வந்து அங்கேயும் பார்த்தா ரெண்டு சேர்த்து வந்திருக்கு. என்ன கேட்டா பிரதத் விஷ்ணு விஷ்ணுவை பத்தி சொல்ற உன்னுடைய வீரியம் என்ன மிருகோன பீமா பயங்கரமான இவன் அர்த்தம் பயங்கரமான மிருகம் சிம்மம் போல நீ இருக்க குச்சரக அப்படின்னா பூமியிலே நீ நடந்து போற அழகு சிம்மகதி. கிரிஷ்டாக அப்படின்னா மலையிலேருந்து எழுந்து வெளியில நடத்துவாங்க. அப்படி நட அழகு அப்படி என்ன இருக்குன்னு கேட்டா எஸ் யோ ரிஷு த்ரிஷு விக்ரமனே நீ ஒரு நாள் நடந்த உலகமே நடந்துருவிய. நீ எங்களுக்காக இந்த கிருஷ்ணனா இப்ப கிருஷ்ணனா வந்து கண்ணன் தளர் நடை எடுத்து வச்சான். அதாவது மூணு லோகத்தையும் மூணு அடியினாலே அளக்கக்கூடியவன் அவன்தான் சிம்மமாக நடந்து வரான். நரசிம்மாவதாரத்தை அவன்தான் கிருஷ்ணனாக தலநடை நடந்து வரான். நடந்து வரவனும் அவன்தான். யதோபிதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, அழக ஒரு ஸ்லோகம். அந்த யசோதை பிரட்டி கண்ணனை கையை பிடிச்சு நடை பயிற்று கொண்டு வர ஒரு அடி எடுத்தோடனே கண்ணன் கழுவு வந்துடும்.
கைய பிடிச்சுக்கிறா. கரேண சங்கிரிய கஜாம்புஜாகிரம் சஞ்சாரயாபாசேரியசோதானுரம். இன்னும் மறுபடியும் எடுக்கா அப்படியே வந்துடும். அப்ப யசோதை பாட்டி கண்ணன் கிட்ட சொல்றானா, என்னடா கண்ணா எனக்காக ஒரு மூணு அடி எடுத்து வைக்க கூடாதான், துகாரி போட்டு மூணு அடி எடுத்து வச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன். ஏற்கனவே ஒருத்தனுக்காக மூணு அடி எடுத்து வச்சிருக்கேன். பதைஸ்திரிபிகி கிராந்த ஜகத்ரயந்தம் பவ்யாசயா பாவித பாலபாவம் கரேண சங்கிரிய கராம்புஜாகிரம் சஞ்சாரயாமாச சனேரியசோதானுரம். அது மாதிரி அன்று உலகளந்தவன் எங்களுக்காக நீ நடந்து வந்தாயே இப்போன்னு அதையும் சேர்த்து வச்சு போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் போய் நடந்து நடந்து எங்க வடக்க எங்க இருக்கு தெற்க எங்க இருக்கு இலங்கைக்கு. ஒரு ரகசியம் சொல்றேன், ரகசியம்னா என்ன, தெரிஞ்சதுதான், தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். புராணத்துல இருக்கிற ரகசியம், ஒரு காலத்துல வடக்க இருக்கிற தெற்க வர முடியாது, நடுவுல மலைகள்லாம் நிறைய இருக்கு, இந்திய மலையெல்லாம் நிறைய இருக்கும், தெற்க யாருமே வர முடியாது. வடக்க இருக்கா வடக்கதா இருந்தா, தெற்க இருக்கா தெற்கதா இருந்தா, ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்தது. முதல் முதல்ல வடக்கேந்து தெற்க முதல்ல வந்தவர் அகஸ்தியர். அதனால அவருக்கு விந்திய மலையை அடைக்கணவன் பெயர். மலையை அடக்கி அந்த பக்கம் தாண்டி இந்த பக்கம் வந்த, இங்க வந்து இங்க வந்தப்புறம் பார்த்தானா இங்க இருக்கிறவாள்லாம் ஏதோ ஒரு பாஷை தமிழ் பேசிட்டு இருக்கான். ஆனா தமிழ் நன்னா இல்ல, கச்சாபச்சாருன்னு பேசிட்டு இருக்கான். குறவர் எல்லாம் பேசுவா இல்லையா, ஓன்னு அந்த மாதிரி ஒரு பாஷை பேசிட்டு இருக்கான். அகஸ்தியருக்கு அங்க சம்ஸ்கிருதம், அகஸ்தியருக்கு சம்ஸ்கிருத பரிவாள், அதுக்கு சம்ஸ்கிருதம் பேரொழி, அது கட்டுக்கோப்பான பாஷை. உடனே இவாளை எல்லாம் கூட்டு, உங்க பாஷையும் நீங்க வச்சுக்கோங்க, அதை கட்டுக்கோப்பா நான் ஆக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இலக்கணத்தோடு கூட அது கட்டுக்கோப்பா அழகா எப்படி உச்சரிக்கணும் எல்லாத்தையும். அதனால தான் இந்த தேலை கிடையாது இதுல, இந்த பாஷையில அப்படி உண்டாக்கி கொடுத்தார். அதனால தான் அகஸ்திய பாஷான்னு பேர் இது. அதுக்கப்புறம் அகஸ்தியரை பின்பற்றி கொஞ்சம் கொஞ்சமா சில மகரிஷி எல்லாம் வந்தா, அவெல்லாம் படாது பாடுபட்டா இங்க, ஏன்னா இங்க இருக்க மொத்த பேரும் காட்டுவாசி, அவளுக்கெல்லாம் அடிச்சு சாப்பிடுறது தவிர வேறு தெரியாது. அதனால இவாளை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் முதல்ல அங்கிருந்து வந்த முதல் க்ஷத்ரியன் பெருமாள் தான். அவர் வந்துதான் சரியாக்கினார் இவாளுக்குள்ள இருக்கிற கான்செப்ட சரியாக்கி எல்லாம் சமமாக்கினது பெருமாள் தான். இது இருக்கட்டும், அப்ப அதுக்காக எப்படி கஷ்டப்பட்டு அங்கிருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்க. சென்றங்க தென்னிலங்கை சென்றா திரள் போற்றி, நான் இப்போ உங்களுடைய சாமர்த்தியத்துக்கு ஒரு போற்றி அடி போற்றி இருக்கட்டும். சாமர்த்தியம் என்ன, நடந்து வந்த சாமர்த்தியம் இருக்கட்டும், இந்த ராவணன் ஒண்ணுமில்லாத பண்ண சாமர்த்தியம் இருக்கு இல்லையோ. தென்னிலங்கை செற்றாய் அப்படின்னா ஒரு அணையை கட்டிட்டு போய், எத்தனை சாமர்த்தியம், குரங்களை கூட்டினு போனோம், அணையை கட்டின, அணையை போய் கட்ட முடியுமா சமுத்திரத்து நடுவுல, அதுவும் குறைக்க வச்சு. ஆழ்வார் சொல்ல, குறைக்கினத்தாலே குறைகடல் தன்னை நெருக்கி அணையை கட்டி மீனே இலங்கை. குரங்க வச்சுன்னு அணை கட்டினார்னா யாரும் குரங்குக்கு எதையுமே கட்ட தெரியாது, பிச்சு போட தான் தெரியும், பூ மாலையை கூட பிச்சு போடும், எதையுமே கட்ட தெரியாது ஒரு குரங்குக்கு. குருவி சொல்லித்தான், ஒரு ஒரு மரத்துல ஒரு குருவியும் குரங்கும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தது. இந்த குருவி கஷ்டப்பட்டு ஒரு கூடு கட்டிட்டு, ரொம்ப அழகா கூடு கட்டும் குருவி, எல்லாருக்கும் தெரியும் அந்த கூடு தொங்கும் ஊஞ்சல் மாதிரி ஆடும். எல்லாம் கட்டி முடிச்சுட்டு ஒவ்வொரு ஸ்ட்ராவா கொண்டு வந்து அந்த கூடு கட்டிட்டு குரங்க பார்த்து சொல்லிட்டான், குரங்கே குரங்கே உனக்கு இது மாதிரி கட்ட தெரியுமான்னு கேட்டுதான். குரங்குக்கு கோபம் வந்துட்டோம், உடனே அது பிச்சு போட்டுருது, உனக்கு பிக்க தெரியுமான்னு கேட்டு குரங்கு. அந்த குரங்கை வச்சுட்டு பெருமாள் ஒரு பெரிய அணையை கட்டிருக்காருன்னா அந்த பெருமாளை போய் இவர் இன்ஜினியரான்னு கேட்கறான். ஒருத்தன் அவனை என்ன சொல்றது, அவனை கூட்டு சொல்றேன், நீ ஒரு பத்து இன்ஜினியரை கூட்டுக்கோ, நூறு குரங்க கூட்டுக்கோ, முடிஞ்சா கட்டு, உன்னாலும் முடிஞ்சால கட்டு. ஆனா பெருமாள் கட்டுற, அது மட்டும் இல்ல, அதான் திறன். அந்த ராவணன் இருக்கான் இல்லையோ, அவன் என்ன போல சைன்யம் உள்ளவா யாரும் கிடையாது. நான் இந்திரனை ஜெயிச்சவன், சந்திரனை ஜெயிச்சவன், மொத்த பேரும் அங்க இருக்கிற ஆர்மி எல்லாரும் வெல் ட்ரெயின்டு, மொத்த பேரும் என்ன யாராவது ஜெயிக்க முடியுமா அப்படின்னா, கொஞ்சம் கூட ட்ரைனிங்கே இல்லாம ஒரு ஆயுதம் கூட இல்லாத குரங்களை கூட்டின்னு போய் அவ ராவணனை ஒழிச்சது இருக்கட்டும், ராவணன் பெருமாள் தான் அழிச்சார், அவனுடைய கர்வத்தை ஒழிச்சார். ஆழ்வார் அழகா சொல்றார், காண எண்கும் குரங்கும் முசுவும் படையா அடநறக்க மானம் அழித்து நின்றேன் அப்படின்னு. நீ என்னடா மந்திராலோசனை பண்றேன்னு சொல்லி கூட்டி வச்சு, நீ எனக்கு சமயம் யாரும் கிடையாது, எவனை ஜெயிப்பேன், இந்திரனை ஜெயிப்பான், சந்தனை ஜெயிப்பேன் அப்படின்னு முடிஞ்சா அந்த குரங்குக்கு பதில் சொல்லு, நான் ஒரு குரங்கு படை போட்டுன்னு வரேன், முடிஞ்சா அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு அவனுடைய மானத்தை முதல்ல அழிச்ச, அவனுடைய கர்வத்தை முதல்ல அழிச்ச, அதான் திரள். பெருமாள் நினைச்சானா வல்லவனுக்கு புல்லு மாதிரி நம்ம தான் பார்த்துருக்க முடியும்.
ना त्रणसेव अस्त्रत्वम् पुल्ले अस्त्रमागुम् कुरंगे अने कट्टुम् कुरंगे विच्चिंद असुरर्गल पड़ेला उन्ने विल्लाद अकृतचार रणकर अकृतचार रणकर रघुवीर जीत्य उन्न पिना युद्ध पड़ा कंड पोटा पड़क करसिया निलुंग महाभारत पाता इनकी व्यूहम इनके अंद व्यूहम वो इनके चक्र व्यूहम इनके अंद व्यूहम பெருமாள் ராமட்ட எந்த வியூகம்னா உங்க எந்த வியூகத்துல நான் இருக்கும் உங்க வியூகத்தான் வியூகம் வியூகம் எல்லாம் கிடையாது ஆயுதங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது ட்ரெயின்லாம் ஒண்ணும் கிடையாது அடிச்சு போட்டு கிடைக்கிறத போட்டு அடிச்சு இப்படியே கடைசியில மொத்த பேரும் ஒண்ணும் இல்லான்னு பண்ணிட்டாங்க சென்றங்க தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொண்ட சகடம் உதைத்தாய் அது மட்டும் இல்ல அந்த திருவடியை வச்சிருந்து சகடம் உதைத்தாய் சின்ன வயசுல ஆழ்வு நாள்களோ நாளை இந்த திங்கள் அளவிடுங்க தாளை நிமித்து சகடத்தை சாடி போய் சின்ன குழந்தை பெரிய சகடம் சின்ன குழந்தை சின்ன குழந்தை சின்ன திருவடி யாதவ விதத்தில் அழகா வரும் பாதுவாசத்திலையும் பாதுவாசத்துக்கு எப்படி எப்படி இந்த திருவடினால அந்த பஞ்ச திருவடிங்கிறாளே அந்த திருவடினால எப்படி சகடம் தூள் தூளா போகும் அப்படின்னா அந்த திருவடியில பாதுகை இருக்கிறான் உள்ளுக்குள்ள அப்படிங்கிறானுங்க சகடாசுர தாடரே பி குத்தம் அப்படிங்கிற மறைஞ்சிருக்கு அது இருக்கட்டும் எல்லாருக்குமே சந்தேகம் ஆச்சியர் என்ன சொல்றாருன்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் லோகத்திலேயே கிடையாது கொண்ட சகடம் உதைத்தாய் புகழ் இதுதான் புகழ் ஏன்னா பெரிய சகடம் மேல அப்படியே ஊர்ந்து வருது அப்படியே கண்ணன் மேல ஏறி ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணி ஒண்ணுமில்ல கொண்டு ஒரு குழந்தை அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நல்ல ஹைவேஸ் ரோடுல ஒரு குழந்தை ஒண்ணு படுத்துட்டு சின்ன கை குழந்தை ஒண்ணு நாள் நாலஞ்சு திங்கள் நாலு குழந்தை ஒண்ணு படுத்துட்டு அப்போ லோடு ஏத்துன லாரி ஒன்று பெருசா வருது வேகமா வந்துட்டு இருக்கு இந்த குழந்தை காலால எட்டி உதைச்சது உடனே அந்த லாரி தூள் தூளா போயிடுச்சு அப்படின்னு ஒரு சீன் இது வரைக்கும் ரஜினிகாந்த் படத்துல கூட வந்ததில்லை எங்கேயுமே வந்ததில்லை இந்த புகழ் கண்ணனுக்கு இருக்கிற புகழ் சினிமாவில் கூட காட்ட முடியாது காட்ட முடியாது யாராலையும் அப்படிப்பட்ட ஒரு புகழ் கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று புனிலா எரிந்தாய் கடல் போற்றி கன்றை எடுத்து அதையே தடியாக மாற்றி எரிந்தாய் எல்லாத்துக்கும் கடல் போற்றினார் எங்க எதுக்கு கடல் போற்றினு சொல்றேன்னு புரியல நிறைய பேருக்கு ஒரு வழியா சமாளிச்சிருக்க ஆச்சாரியா எல்லாம் அப்படின்னு வேகமா எரியறேன்னா கால் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்பதான் வேகமா எரிய முடியும் பூமியில நல்லா படியும் மொழி அதனால குஞ்சித்த திருவடிகள் காலம் மடக்கின்ற அப்படி எரியறாராம் எல்லாமே திருவடிக்குதான் பலம் மொத்தமுமே நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டா எது பண்ணாலும் திருவடி பலம் தான் அது குன்று குடையா எடுத்தா குணம் போற்றி இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணாரா அப்படின்னு இந்திரனே சொல்றான் எனக்கு நீர் பண்ணது பரம அனுகிரகம் ஏன்னு கேட்டா இல்லட்டா நான் மழை பெஞ்சே நிறுத்துக்கும் அப்போ அந்த மழையை நிறுத்த முடியும் கண்ணனால அகம் வருஷம் நிகழ்நாமி அகம் தபாமி அகம் உச்சிருதாமின்னு கண்ணன் சொல்றான் மழை பெய்ததுன்னா கண்ணன் தான் பெய்ய வைக்கிறான் மழை நின்றுதுனாலும் கண்ணன் தான் நிக்க வைக்கிறான் அப்ப இந்திரன் நீ என்ன மழை பெய்யுது நான் நிக்க வைக்கிறேன் நிக்க வைக்கலாம் ஆனா ஏதோ அவன் ஏதோ தனக்கு சக்தி இருக்கு மழை பெய்ய முடியும் செய் உன் சக்தி இருக்க வரைக்கும் நீ செய்ய எவ்வளவு நாள் பெய்ய முடியுமோ அவ்வளவு நாள் பெஞ்சுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு அவமானங்கள்லாம் படுத்தக்கூடாது அதே சமயம் அவன் தெரிஞ்சுக்கிறான் தன்னுடைய விஷயத்தை அப்படிதான் எல்லாருக்குமே பிரம்மா வரம் கொடுத்துட்டார் பாகவதத்துல அழகா வரும் கிரண்டி கசிவுக்கு தேவர்களுக்கெல்லாம் என்ன வழி பண்றதுன்னு தெரியல கடைசியில பெருமாள் திசிம்மாவதாரம் கொடுத்து மேல கிடையாது கீழே கிடையாதுன்னு நடுவுல போட்டுட்டார் உள்ள கிடையாது வெளியில கிடையாது நடுவில் போட்டுட்டாரா தெரியும் இல்லையா அப்பா இப்படிலாம் பண்ணலாம் தெரிஞ்சா நானே பண்றேனே அப்படின்னார் யாரோ ஒருத்தர் அது உனக்கு தெரியாது அதான் விஷயம் அந்த பிரம்மாவை கூப்பிட்டு சொல்றார் பாகவதத்துல ஒரு விஷயம் இனிமே இப்படி வரம் கொடுக்காது இவங்க இல்லை ஏன்னா வரம் கொடுக்கறதுக்கு கத்துக்கோம் முதல்ல எப்படி வரம் கொடுக்கணும்னு அந்த மாதிரியாக அந்த பிரம்மாவை கொடுத்த வரத்துக்கு எந்த விதமான லோபமும் வராமல் அவன் சம்மார் பண்ண அதான் சத்தியம் விதாத்தம் நிஜபிருத்திய பாஷிதம் அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தம் சொல்றான் தன்னுடைய பிரித்தியரான பிரம்மாவுடைய வார்த்தையும் சத்தியமாக்கிட்டார் அப்போ அதான் குணம் அவளுக்கு யாருக்குமே பிரம்மாவோ சிவனோ இந்திரனோ யாருக்குமே அவளுடைய பெருமைக்கு எந்த குறவும் வராது ஆனால் அதே சமயம் கண்ணன் பெருமையை காப்பாற்ற வேண்டிய பொறுமை அவளுக்கு இருக்கு அதை மீறி நடக்கும்போதுதான் பிரச்சனைங்கிறதே வருது அதை குன்று குடையா எடுத்தா குணம் போட்டு அவளுக்கும் அனுக்கிறான் இந்திரன் கடைசியா அவனு கேட்கறான் பாகவதத்துல என்ன கேட்டான்னு கேட்டா எனக்கு இனிமேல் இந்த மாதிரி தப்பு புத்தி கெட்ட புத்தி வரக்கூடாது நல்ல புத்தி வரணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுட்டான்
வென்று பகைகெடுக்கும் நின்கை குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்று உன் சேவகமே ஏற்றி உன்னுடைய ரட்சகத்துவம் இருக்கு அதே ஏற்றி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கு ஏலோ நீ தய பண்ண வேணும் அப்படின்னு போற்றி அப்படின்னு சொல்லி மேல விஷயத்தை சொல்ல போறோம் அப்படின்னு சொல்றா ஆச்சாரியன் பரமா சொல்லச்ச கூட அன்றி உலகம் இருந்தானே சுவாமி தேசியனுடைய கீர்த்தி அந்த காலத்துல லோகம் மொத்தம் பரி ஏன்னா யாருக்கு வேதாந்த ஆச்சாரியன் சர்வதந்திரன் பெருமாள் பிராட்டியார் இவாளே கொடுத்துருக்கான்னா இந்த கீர்த்தி இருக்கொல்லியோ இது யாருக்குமே கிடையாது கீர்த்தினாலே லோகம் மொத்தமும் அளந்தவர் அப்படின்னு அர்த்தம் விஸ்வவியாபின் யாகாதே யதி நிருபதி யசஸ் சம்பத் ஏகார்ண வேஸ்மின் அப்படின்லாம் சுவாமி தேசியன் சொல்ற மாதிரியாக இன்னைக்கும் சரி சுவாமி தேசியனுடைய இயற்பு யாருக்கும் தெரியாது வேதாந்த தேசிகன் அப்படின்னு பேர் தெரியும் ஒரிஜினல் பேர் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காரு வெங்கடநாதன் பேர் தெரியும் வேதாந்த தேசிகன் பேர் தெரியும் ஏன்னா ரங்கநாதன் வச்ச திருநாமம் அது அவருடைய சொந்தமான ஒரு திருநாமம் அவருடைய அர்த்தங்கள் அநேகம் இருக்கு இந்த மாதிரி சென்றங்க தென்னிலங்கை செற்றான் சேரம் பொன்ற சகரம் முதைத்தாய் கன்று குணிலா இருந்தாரு கன்று குணிலா இருந்தாயின்னா ஒரு சமயம் தேசிகன் என்ன பண்ணாரு ஒரு கன்றை எடுத்து அங்க மரத்துல இருக்கக்கூடிய பழம் அது ஒரு அசுரம் அது அடிச்ச மாதிரி இந்த துவைதத்தை வச்சு அத்வைதத்தை அடிச்சேன் வித்யாரண்ய சதஸ்ல வித்யாரண்யர் வரைச்ச அக்ஷோபியமுனி வித்யாரண்யர் வச்ச அக்ஷோபியமுனிய வச்சு வித்யாரண்யரை அடிச்சு துவைதத்தை ஸ்தாபிச்சார் அப்படின்னு வருது இல்லையா அந்த மாதிரியாக இப்படிப்பட்ட வைபவம் சுவாமி தேசியனுக்கு அப்போ சுவாமி தேசியன் கிட்டே நாம பிரார்த்திக்கிறோம் இன்று யாம் வந்தோம் இன்னைக்கு நாங்க வரதுங்கிறதுக்காக அன்னைக்கே சாம்ஸ்கிருதி திராவிடிபி பக்திபி கிருதிபி ஜனா ஏ சமுஜீவயாமாசன் எங்களை சமுஜீவனம் பண்றதுக்காக அன்னைக்கு அத்தனை அருளி செய்திருக்கிறப்ப வேதாந்த தேசிகர் வாசகமே எங்கள் வாழ்வு வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை உஜ்ஜீவனத்துக்கு இது ஒன்னே போரும் அப்படிங்கிற நிலையை எங்களுக்கு கொடுத்திருக்கீர் அப்படிங்கிற மாதிரியாக சுவாமி தேசிகருக்கு போற்றி சொல்லும்படியாக இந்த பாசுரம் இருக்கிறது அப்படி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சுவாமியுடைய திருவடியில பிரணாமங்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லா மகான்கள் சன்னிதியிலும் பிரணாமங்கள் சதமகமணிநீலா தாரு கந்தாரஸ்தா ஸ்தனபரணமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அழகவினிபாதிஷ்டநாதாவிலசதிவாதாவிஷ்டுஜித்தாத்மஜானிம்ஹாய கல்யாணகுருசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரே நமஹ ஆழ்வாரம் பெருமானால் தேசிகன் திருவடிகளே சரணம்.